மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஒரு சூப்பர்பான அப்டேட் பிகாஸ் விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ் வந்து பேக் டு பேக் லான்ச் ஆக இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட்டாக வரப்போகிற சீரியல் நீ நான் காதல் அண்ணோ ஒன்று இன்னும் பிரேமா சீரியலுடைய அஃபிஷியல் ரீமேக்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த சீரியலை பற்றி நிறைய அப்டேட்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். தாய் சார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். அண்ட் இந்த சீரியலை டைரக்ட் பண்ண போகிறது ராஜசுந்தரம் சார். அண்ட் இதில் ஹீரோ ஹீரோயின் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி தெரியும். இதில் முக்கியமான வில்லனா மெயின் நெகட்டிவ் வில்லனா யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவம் கணேசன் சீரியல் மூலமாக ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆன ஆக்டர் நவீன் முரளிதரன், பாப்புலரான மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் கூட. ஸோ இவங்க தான் வந்து நெகட்டிவ் லீடாக பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமான க்வெஸ்சன்ஸாக இருந்தது, ஹீரோவுக்கு சிஸ்டர் ரோல் பண்ணுறவங்க யார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஹீரோவுக்கு சிஸ்டர் ரோலும் நம்ம நெகட்டிவ் லீடான நவீன் ப்ரோக்கு ஒய்ஃப் ரோலும் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் அண்ட் விஜய் தனுஷிக். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக விஜய் டிவிக்கு டெபியூட் கொடுக்க போகிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருந்த அன்பேவா அண்ட் இனியா சீரியல்லையும் இவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஈவெண்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்புலரான டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட. இதில் ஹீரோயினுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ ஆக்ட்ரஸ் வர்ஷினி சுரேஷ் அவங்க தான் ஹீரோயினாக பண்ணுறாங்களே, அதே அளவு சேம் இம்பார்ட்டன்ஸ் தான் ஹீரோவுடைய சிஸ்டர் ரோலான இவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இல்லை இன்னொரு லீடும் இருக்காங்க, நம்ம சாய் காயத்ரியும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷன். இனி இந்த சீரியலுடைய ப்ரோமோ வந்து நெக்ஸ்ட் மந்த் எண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் அதுவுமே ஷியூராக தெரியல. ஸோ அதுலேருந்தே நமக்கு கிளியராக தெரிய வருது, பிக் பாஸ் எண்டுக்கு அப்புறம் தான் இந்த சீரியல்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி டைம் ஸ்லாட் வந்து இல்லாமல் நிறைய சீரியல்ஸ் வந்து ப்ராப்ளம்லாம் இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், இந்த சீரியல் வந்து 100% பிபிக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த டைம் ஸ்லாட் தான். ஸோ ஜான்வரியில் லான்ச் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஒன் ஆஃப் த மெயின் லீடாக ஆக்ட் பண்ணுற விஜய் தனுஷிக் அவர்களுக்கு நம்ம சார்பாக பெஸ்ட் விஷஸ். இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.